கோவையில் பெண்ணை இடித்து தள்ளிவிட்டு நிற்காமல் சென்ற தனியார் பள்ளி வாகனத்தை வழிமறித்து தட்டி கெட்டதற்காக ஸ்விக்கி ஊழியரை போக்குவரத்து காவலர் தாக்கிய சம்பவத்தின் வீடியோ வெளியாகியிருக்கிறது. கோவை மாவட்டம் நீலாம்பூர் பகுதியைச் சேர்ந்த மோகனசுந்தரம் ஸ்விக்கி நிறுவனத்தில் உணவு டெலிவரி செய்யும் வேலை செய்து வருகிறார். இன்று காலை வழக்கம் போல மோகனசுந்தரம் உணவு டெலிவரிக்காக சென்று கொண்டிருந்த போது அவினாசி சாலை பன்மால் சிக்னல் அருகே தனியார் பள்ளி வாகனம் ஒன்று சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணை இடித்து தள்ளிவிட்டு வேகமாக சென்றிருக்கிறது. இதனை பார்த்த மோகனசுந்தரம் பள்ளி வாகனத்தை வழிமறித்து விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் செல்கிறீர்களே என தட்டி கேட்டிருக்கிறார். தனியார் பள்ளி வாகன ஓட்டுநரிடம் மோகனசுந்தரம் பேசிக் கொண்டிருக்கும் போதே வேகமாக வந்த போக்குவரத்து காவலர் ஒருவர், இதையெல்லாம் விசாரிக்க நாங்கள் இருக்கும் போது நீ யார் என கேட்டு வம்புக்கு எடுத்ததாக கூறப்படுகிறது. அத்தோடு மோகனசுந்தரத்தை தாக்கிய அந்த போக்குவரத்து காவலர், அந்த பள்ளி வாகனம் யாருடையது என்று தெரியுமா என கேட்டு மோகனசுந்தரத்தின் செல்போனை பறித்து கொண்டதோடு குறிப்பிட்ட பள்ளி வாகனத்தை வழியனுப்பியும் வைத்திருக்கிறார். மேலும் பள்ளி வாகனம் இடித்து கீழே விழுந்த பெண்ணிற்கு நல்வாய்ப்பாக காயம் எதுவும் இல்லாத நிலையில் அவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவர் பக்கம் நின்று பேசாமல் போக்குவரத்து காவலர் ஸ்விக்கி ஊழியரிடம் நடந்து கொண்ட விதம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பிட்ட பள்ளி வாகனம் சௌரிப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் பிரபல சிபிஎஸ்இ பள்ளியான நேஷனல் மாடல் தனியார் பள்ளிக்கு சொந்தமானது என்று தெரிய வந்திருக்கும் நிலையில் ஸ்விக்கி ஊழியர் தரப்பில் கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தன் மீது தாக்குதல் நடத்தியது நியாயமற்றது என்றும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஸ்விக்கி ஊழியர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஏன்னா அவங்க காலேஜ் பசங்களை வந்து மிரட்டி அவங்கள அடிச்சிருந்தாக்கா அதோடய இஷ்யூவே வந்து வேகமாக இருக்கும் சார். காலேஜ் பசங்கள்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து போலீஸ்க்காக இது பண்ணுவாங்க. ஆனால் ஸ்விக்கியில் வேலை செய்யவங்க தானே, அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து நம்மளை என்ன கேட்டுவாங்க அப்படின்றதுக்காக தாங்க சார் என்ன அடிச்சிருக்காங்க, இல்லாட்டி அடிக்க மாட்டாங்க சார். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டாண்டிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.